ஆறுவது சினம் யாரிடமும் கோவப்படக்கூடாது. வணக்கம் மாணவ செல்வங்களே, இப்போது நாம் பார்ப்பது ஆறுவது சினம். ஆறுவது சினம், நான் உங்களை என்னன்னு கேட்போவதில்லை, ஏனென்றால் நீங்கள் தவறாக பதிலளிக்கின்றீர்கள். அதனால் நானே சொல்கிறேன், கேளுங்கள். ஆறுவது சினம் என்றால் கோபம் தணிந்து விடக்கூடிய தன்மை உடையது. இதை வைத்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஏ வாடி, திரும்ப அந்த மிஸ் பியூர் தமிழ்ல பேசுறாங்க, நம்ம ஃபிளாஷ்பேக்கு போவோம். வெல்கம் டு குட்டி பொம்மை தமிழ், இது ஒரு பார்பி ஷோ. அம்மு அம்மு அம்மு, நான் கூப்பிடுறது உனக்கு காதில் விழுதா இல்லையா? என்ன நீ புக்கு படிக்காம சும்மா ஃபோனே பார்த்துட்டு இருக்க? கூப்பிடுறது காதில் விழுதா இல்லையா அம்மு? நீ என்ன நீ படிக்காம உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்க? நாளைக்கு எக்ஸாம் இல்லை, உட்காந்து படிக்கணும் ஒழுங்கா. என்ன அம்மு நீ இப்படி பண்ற? அம்மா, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன் சும்மா டார்ச்சர் பண்றீங்க? படி படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வரும்போது இப்ப நான் செல்போன் தூக்கி விசில் அடிக்கிறேன் பாருங்க. இப்பதான் நான் படிச்சுட்டு புக்கு சைட்ல வச்சுட்டு போன் எடுக்கிறேன், அதுக்குள்ளே உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி என்ன சும்மா திட்டே இருக்கீங்க? ஏன் நான் தூக்கி போடுறேன். எனக்கு இந்த போனும் வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் புக் எடுத்து படிக்கிறேன். எனக்கு எல்லாம் எல்லாம் டென்ஷன் படுத்துறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன முனி, பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்காம பேசுற? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு உங்க டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? இப்படியெல்லாம் பேசக்கூடாது அம்மு, புரியுதா? போங்கம்மா, எனக்கு நீங்க எல்லாம் ரொம்ப டென்ஷன் படுத்திட்டீங்க. எனக்கு படிக்கிற மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் இன்னும் படிக்கவும் போறதில்ல, ஒன்றும் போறதில்ல. நான் மேலே போய் படுத்துட்டு தூங்குறேன், போங்க. சொன்னா கேளு அம்மு, கோவப்பட்டினா படிக்காம போனா மார்க் குறைவா வரும். நான் சொன்னா கேளு. வா அம்மு, ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டு? மூஞ்சி ஏன் உனக்கு வாடிட்டு இருக்கு? மிஸ், அதுவா மிஸ், எனக்கும் எங்க அம்மாக்கும் வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு மிஸ், அதனாலதான் மிஸ் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, போ, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் உட்காந்து எழுது எக்ஸாம். ஓகே மிஸ். இப்போ நான் பேப்பர் கொடுத்துட்டேன், போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே மிஸ். டைம் ஆயிடுச்சு, 1.5 hours டைம் கொடுத்தது உங்களுக்கு. டைம் ஆயிடுச்சு, எங்க எல்லாரும் என்கிட்ட பேப்பர் கொடுங்க. மிஸ் மிஸ், நான் இன்னும் முடிக்கல மிஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க மிஸ். நோ நோ நோ, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கொடுங்க. குட் மார்னிங் மிஸ். ஓகே, நேத்து டெஸ்ட் எல்லாம் எழுதுனீங்கல்ல, அதோடைய பேப்பர்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன அம்மு, நீ ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருக்க. எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணு, ஏன் அப்படி நீ கம்மி மார்க் வாங்கின? எழுந்து வா அம்மு, ரீசன் என்னன்னு சொல்லு, ஏன் கம்மி மார்க் வாங்கின? சாரி மிஸ், அன்னைக்கு எங்க அம்மாவோட சண்டை போட்டேன்னா எங்க அம்மா வந்து என்ன திட்டாங்க மிஸ், அதனால நான் கோவப்பட்டேன் மிஸ், அதனாலதான் மிஸ் மார்க் கம்மியாச்சு. கோவப்பட்டியா? பெரியவங்க கிட்ட எல்லாம் நீ கோவப்படலாமா? ஆத்திச்சுடியில அம்பையார் என்ன சொல்லிருக்காங்க சொல்லு. ஆறுவது சினம், ஆறுவது சினம் சொன்னாங்களா? என்ன ஆறுவது சினம்னா? நீ கோவப்பட்டினா உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது. இப்ப பாரு, நீ அளவுக்கு அதிகமா உங்க அம்மா கிட்ட கோவப்பட்டனால உன்னால படிக்க முடியல, படிக்காதனால மார்க் கம்மியா வாங்கின. அதனால இதுக்கு மேல நீ யார்கிட்டயும் கோவப்படக்கூடாது. ஆறுவது சினம் அதுதான், ஆத்திச்சுடியில படிக்கல. சரி சரி, போய் அழாம போய் உட்காரு, அடுத்த எக்ஸாம்லயாச்சும் நல்ல மார்க் வாங்க, புரியுதா? ஓகே மிஸ். ஆறுவது சினம் கோவப்படக்கூடாது, ஆறுவது சினம் கோவப்படவே கூடாது, ஆறுவது சினம் கோவப்படவே கூடாது. Thank you for watching. Please like, share and subscribe.